ஞானம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். எத்தனையோ மகான்கள் வந்து இதை அடைஞ்சிருக்காங்க. புத்தர், ரமணர், ஜேகே, தெரிஞ்ச ஞானிகள் பேரை சொல்கிறேன் நான். தெரியாத எத்தனையோ பேர் ஞானிகள்லாம் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கடுமையான விரதங்கள், கடுமையான யோக பயிற்சிகள், கடுமையான தியானங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அடைஞ்சிருக்காங்க. நம்ம 3 நாளில் இதெல்லாம் சாத்தியமா? ஞான முகாம்னு வச்சுட்டு நீங்கள் வாங்க, ஞானியாக திரும்புங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது உண்மைதானா? ஏன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஐயா 1 வருஷம் இருக்கும்போது நாங்கள் போஸ்ட் அடித்து எல்லாம் விட்டுருவோம், ஐயா அங்கே இருக்காங்க. 1 இயர் ஐயா அங்கே தங்கியிருந்தாங்க. நீங்களும் ஞானி ஆகலாம்னு ஒரு போஸ்ட் அடித்து விட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு பல பேர் வந்து இப்படிலாம் கிளம்பிட்டாங்களான் ஊரில், நீங்களும் டாக்டர் ஆகலாம், நீங்களும் வக்கீல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்குது. உண்டில்லன்னு பண்ணிடலான்ட்டு ஐயாட்ட கேள்வியை தொலைச்சி உண்டில்லன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தவங்கெல்லாம் அங்கே ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. அவர் பார்த்தா சிம்பிளாக அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. அவங்க நினச்சாங்க ஞானினாவே அவங்க பெரிய ஆடம்பரமாக அவங்க வந்து அவங்கள சந்திக்கிறதே கஷ்டம், கேள்வியெல்லாம் டேட்டாக கேட்க முடியாத மாதிரி வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்தா இவரே வரவங்கள வந்து வாங்களேன் உட்காருங்களேன் அப்படிங்கிறாரு. அங்கே வரவங்களை எல்லாத்தையும் மத்தியான எந்த டைம் வராங்களோ, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்கிறாரு, லஞ்ச் வந்தால் லஞ்ச் ரெடி பண்ணி அங்கே சமையல்கார வச்சுருக்கோம். இவரே சில நேரத்தை சமையல் வேலையும் பண்ணுறாரு, ஐயா பண்ணி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இவரே அப்படி போட்டிருப்பாரு, நீங்களும் ஞானி ஆகலாம்னு ஏன் அப்படி போட்டார் அப்படின்னு கேட்டு அந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ஐயா சொல்லக்கூடிய உண்மை புரியுது என்னான்ட்டு. ஸோ இந்த வார்த்தை வந்து ஒரு பொய்யான வார்த்தை அல்ல, இதில் வந்து உண்மை வந்து அடங்கியிருக்கு. இது ஐயா இன்னமும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து உலக மக்கள், சாதாரண மக்கள் கூட இந்த ஞானம் பெற முடியும். எப்படி இப்படி ஆச்சரியமாக இருக்குது, எப்படி பெற முடியுது? கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கிடைச்சவங்களுக்கு நம்ம எப்படி ஈஸியாக பெற முடியுது? இப்போ சென்னை போகணுன்னா நாம் என்னென்னா, இந்த பைபாஸ் போயிட்டு ரைட்டில் போனால் சென்னை போயிடலாம். ரைட்டில் போகிறதுக்கு பதிலாக நான் லெஃப்டில் போனேன்னா, நீங்கள் எவ்வளோ வேகமாக போனாலும் சரி, எவ்வளோ சின்சியராக போனாலும் சரி, சென்னை அச்சீவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் ரைட் ரூட்டில் மெதுவாக தவழ்ந்து போனால் கூட என்ன ஆகிடலாம், ஒரு நேரத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, ஞானம் பெறுவதற்கான மிகச்சரியான வழியை வந்து ஐயா கொடுத்துட்ருக்காங்க, மிக மிக எக்ஸாக்டான ரூட். அப்போ இதுவரையில் வந்தவங்களாம் தப்பாக சொல்லிட்டாங்களா அப்படின்னா, தப்பாக சொல்லலை, அவங்கவங்க எப்படி அடைஞ்சாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து லெஃப்டில் போகிறாரு, லெஃப்டில் போனாருன்னா என்ன ஆவார், அப்படியே போய் ரவுண்ட் அடித்து இந்த பூமியுமே வட்டம் வந்து சென்னை வந்து சேர்ந்துடலாம். ஸோ என்ன, யாராவது சென்னை போகிற ரூட் எப்படின்னு கேட்டால் அவர் போன ரூட்டு தான் சொல்லுவார். இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே அவங்க ஞானம் பெற்றது பை ஆக்சிடெண்ட், ஞாபகம் வச்சுக்கணும், பை ஆக்சிடெண்ட். என்ன பை ஆக்சிடெண்ட்? அவங்க வந்து எதுக்கோ முயற்சி பண்ணி தீவிரமான முயற்சியில் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே முயற்சியே பண்ண முடியாதுன்னு ஒரு கையேறு நிலையில், எல்லா முயற்சியும் கைவிட்ட நிலையில் அவங்களுக்கு இந்த என்லைட்மெண்ட் கிடைக்குது. கிடைச்சோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த முயற்சி பண்ணு பாரு, தீவிரமாக முயற்சி பண்ணு அப்படின்னு அந்த முயற்சி சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரில் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், கார் வந்து 80 ஸ்பீடில் போகுது, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஒரு டிராஃபிக் இல்லை, எதுப்பறையும் யாரும் வரல, 80-90 ஆகுது, 90-100 ஆகுது, 100-110, கடைசியாக என்னென்னா 130-140-150 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், யாருமே இல்லை, ரோடு வளவளவளன்னு இருக்குது போயிட்டுருக்கேன். சடனாக அங்கே வழியே இல்லை, அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வால் செவர் இருக்குது, இதுக்கு மேலே போகவே முடியாதுன்னு என்ன பண்ணுறேன், சடன் பிரேக் அழுத்துறேன். அழுத்தின வினாடி என்ன ஆகுதுன்னா, இந்த கார் அப்படி 150 டிகிரி திரும்பி நிற்கிது. அவர் வந்து சேஃபா நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் முடிவு பண்ணுறாரு. அவர்கிட்ட போய், சார் நான் வந்து வண்டியை திருப்பணும், 150 டிகிரி திருப்பணும், என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ 80 ஸ்பீடில் ஆரம்பி, 100, 110, 120, 150 ஸ்பீடு போய் சடன் பிரேக் அடி, வண்டி என்ன ஆகும், 150 டிகிரி திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் பிரேக் அடித்தாருன்னா
நூற்றம்பது டிகிரி திரும்பவும் செய்யலாம், அது ஆப்ஷன்ஸ் தான். இல்லைன்னா ஸ்கிட் ஆகி ஆக்சிடெண்ட்டும் ஆகலாம். அப்போ வந்து இதுதான் சரியான வழியா? இது உருள் வந்தவங்க எல்லாருமே பை ஆக்சிடென்டாக தான் ஞானியாக இருக்காங்க. ஈவன் ஸ்ரீ பகவத்தையா முதற்கொண்டு அவரும் அப்படி தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டாருன்னா, இதுக்கு இதுதான் வழியா, வண்டியை திருப்புறத்துக்கு பிரேக் தான் வழியா, வேறு எதுவும் வழியே இல்லையான்னு பார்க்கும்போது தான் ஸ்டேரிங் கண்டுபிடிக்கிறார். அந்த ஸ்டேரிங் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து ஸ்டேரிங் மூலமாக நம்ம வண்டியை திருப்பினோம்னா சேஃப் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டி நம்மளால் திருப்ப முடியும். ஸோ ஞானம் அடைவதற்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அப்படிங்கிறத இவரும் பை ஆக்சிடெண்ட்டாக தான் அடைஞ்சார். ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கார். அந்த கண்டுபிடிப்பை தான் இங்கே பகிர்றார் நம்மக்கிட்ட. அடைந்த பிறகு கண்டுபிடிக்கிறார் என்ன நடந்ததுங்கிறத, கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சதை இங்கே பகிர்றார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பகிர்றார். இந்த பகிர்தல் மூலமாக அடையிறவங்க, அதாவது வண்டியை ஸ்பீடாக போய் பிரேக் அடித்து திரும்பினா திரும்புகிறவங்கள வந்து நூற்றில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் திரும்புவாங்க, மீதியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டேரிங் வகையில் திருப்புறவங்க 100% திருப்புவாங்க காரை. நாமெல்லாம் எப்படி வந்திருக்குறோம்னா ஸ்டேரிங் வகையில் திருப்ப போகிறோம். சரி, ஸ்டேரிங்கில் திருப்பினா குவாலிட்டி வேறு, ஆக்சிடெண்ட்டாக திருப்பினா குவாலிட்டி வேறன்னு சொல்ல முடியுமா? திரும்பினது திரும்பினது தான், குவாலிட்டி ஒன்று தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ நம்ம சேஃப் அண்ட் ஸ்வீட்டாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த ஞான புரிதல் அடைகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதுக்காக தகுதி வேணுமா அப்படின்னா தகுதி இருக்குது. தகுதி இவ்வளவு உன்னதமான ஞானத்தை அடைகிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்குமா? என்ன தகுதி வேணும்? இதை நீங்கள் வந்து திறந்த மனதோடு அணுகணும். அப்படின்னா என்னங்க, தமிழ் வேர்டு பேசுகிறீங்க, திறந்த ஓப்பன் மைண்டடாக அதை வந்து அட்டன் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சாதாரண ஆள் கிடையாது, இங்கே வந்திருக்கிறீங்கன்னா எத்தனையோ தேடுதல்கள், ஒன்று தேடுதல் நிறையா இருக்கணும், இல்லை பிரச்சனை நிறையா இருக்கணும். இதெல்லாம் எல்லா ஆன்மீக அமைப்பிலையும் கலந்துக்கிட்டு இங்கடா நம்ம நினச்ச மாதிரி இங்கே வரலையே, என்ன வேறு என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தேடிட்டு வந்தவங்க மட்டும்தான் இங்கே வந்திருக்கீங்க. இது வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு ஹை எண்டான ஒரு வகுப்பு. ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவ்வளோ தேடுதலோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ கருத்துக்கள் உள்ளே வச்சுருப்பீங்க, முன்ன உள்ளுக்குள்ளே எவ்வளோ கருத்துக்கள் இருக்கும். ஞானம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பல கருத்துக்கள் சொல்லுவீங்க, முக்காலம் உணர்தல், எந்த ஒரு சூழலும் மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும், நோ மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும், தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், இப்படி எத்தனையோ முன்கருத்து வச்சுருப்பீங்கள்ல, இந்த எல்லா முன்கருத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வைங்க இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம், கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வேறு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு போகும்போது உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டோரேஜ் இருக்குன்னா முதல்ல ஒரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி தனி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அது கூட வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய கருத்து வர வர நம்ம என்ன பண்ணோம், பழைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்து தான் புது விஷயத்தை ஏற்றுக்குவோம். உங்களுக்கு தடையாகவே இருந்துகிட்ருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.